ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பு வெளியான மறுநாளே அவரது எம்பி பதவியை பறித்து மக்களவை செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை எதிரொலியாக பதவி இழந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பலர் உண்டு ஆனால் அவதூறு வழக்கிற்காக ஒருவரது எம்பி பதவி பறிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சொத்துக்குவிப்பு வழக்கில் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இதையடுத்து முதலமைச்சர் பதவியிலிருந்து உடனே அவர் விலக நேரிட்டது அந்த ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி ஜெயலலிதாவின் எம்எல்ஏ பதவியை பறித்து அப்போதைய தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் தனபால் அறிவிப்பு வெளியிட்டார் ஜெயலலிதாவின் எம்எல்ஏ பதவி தீர்ப்பு வெளியான நாள் முதலே ரத்தாகிவிட்டதாக அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று பிரிவு எட்டின்படி தண்டனை காலம் முடிவடைந்த பிறகு அடுத்து வரும் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் அந்த அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதேபோல இன்னொரு தகுதி நீக்கம் சம்பவம் குறித்து பார்ப்போம் உத்தரப்பிரதேச மாநிலம் பங்கார்மாவ் தொகுதியிலிருந்து பாஜக சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்வான குல்தீப் சிங் செங்காருக்கு ஆயுள் தண்டனை விதித்து டெல்லியின் தீஸ் ஹசாரி நீதிமன்றம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதி தீர்ப்பளித்தது நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி இரண்டு மாதங்கள் கழித்த பிறகே இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று அவரை தகுதி நீக்கம் செய்து உத்தரப்பிரதேச சட்டமன்ற செயலகம் அறிவிப்பு வெளியிட்டது சரி உண்மையில் தகுதி நீக்கம் எங்காவது ரத்தாகியுள்ளதா வரலாறு என்ன சொல்கிறது குற்ற வழக்கில் சிறை தண்டனை பெற்றதால் பதவி பறிக்கப்பட்ட எம்எல்ஏ ஒருவர் பதவியை திரும்பப் பெற்ற நிகழ்வும் நடந்தேறியுள்ளது இதனால்தான் ஹரியானா மாநிலம் கல்கா தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வான காங்கிரஸ் எம்எல்ஏ பிரதீப் சௌத்ரி குறித்து பேசுவது அவசியமாகிறது ஹிமாச்சல் பிரதேச மாநிலம் பட்டி நகர் நீதிமன்றத்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பிரதீப் சௌத்ரிக்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இளைஞர் உயிரிழப்பை தொடர்ந்து பட்டி சோக் முற்றுகை அரசுப் பணிகளை தடுத்தல் ஆகிய புகார்களில் அவரை குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது நீதிமன்ற தீர்ப்பு வெளியான இரண்டு நாட்களுக்கு பிறகு அவரை தகுதி நீக்கம் செய்து ஹரியானா சட்டமன்றம் அறிவிக்கை வெளியிட்டது இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தில் பிரதீப் குமார் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீதிபதிகள் தடை விதித்தனர் அதே ஆண்டு மே இருபதாம் தேதி தகுதி நீக்கத்தை ரத்து செய்து பிரதீப் சௌதரியை மீண்டும் எம்எல்ஏவாக அங்கீகரித்து ஹரியானா சட்டமன்ற சபாநாயகர் ஞான் குப்தா அறிவிப்பு வெளியிட்டார் பிபிசியிடம் பேசிய பிரதீப் சௌத்ரியின் மகன் அமன் சௌத்ரி என்னுடைய தந்தைக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் ஏப்ரல் மாதமே தடை விதித்துவிட்டது அதற்கு ஒரு மாதத்திற்கு பிறகே ஹரியானா சபாநாயகர் அவரது தகுதி நீக்கத்தை ரத்து செய்தார் என கூறினார் ஹரியானாவில் கல்கா தொகுதி எம்எல்ஏ பிரதீப் சௌத்ரிக்கு அவரது பதவி திரும்ப கிடைத்துவிட்டது ஆனால் லட்சத்தீவு தொகுதியிலிருந்து தேசியவாத காங்கிரஸ் சார்பில் மக்களவைக்கு தேர்வான முகமது ஃபைசல் அவரது பதவியை திரும்பப் பெற இன்னும் காத்திருக்கிறார் கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து லட்சத்தீவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இரண்டு நாட்கள் கழித்து அவரது எம்பி பதவியை பறித்து மக்களவை செயலகம் அறிவிக்கை வெளியிட்டது முகமது ஃபைசலுக்கு விதிக்கப்பட்ட பத்து ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு கேரள உயர்நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தடை விதித்தது அவரை மீண்டும் மக்களவை உறுப்பினராக அங்கீகரிக்க மத்திய சட்ட அமைச்சகம் பரிந்துரைத்திருக்கிறது ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் சரி பதவியை திரும்பப் பெறுவது சாத்தியமா அரசியல் சட்டப்பிரிவு நூற்றி இரண்டு ஒன்று மற்றும் நூற்று தொன்னூற்று ஒன்று ஒன்றின்படி நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் லாபம் தரும் பதவியில் இருந்தாலோ மனநலம் குன்றியவராக இருந்தாலோ திவாலாக இருந்தாலோ அல்லது சட்டப்பூர்வ இந்திய குடிமகன் அல்லாதவராக இருந்தாலோ தகுதி நீக்கம் செய்யப்படுவார் தகுதி நீக்கத்தின் இரண்டாவது விதி அரசியலமைப்பின் பத்தாவது அட்டவணையில் உள்ளது கட்சி மாறுவதன் அடிப்படையில் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான விதிகள் இதில் உள்ளன இது தவிர மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றின் கீழ் எம்பி அல்லது எம்எல்ஏ தனது உறுப்பினர் பதவியை இழக்கலாம் இந்த சட்டத்தின் மூலம் குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏக்களின் உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று பிரிவு எட்டின் கீழ் ஒருவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் மக்களவை அல்லது சட்டமன்ற உறுப்பினராக தொடரும் தகுதியை இழக்கிறார் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் மற்றும் பதவியை மீண்டும் திரும்பப் பெறுவது போன்றவற்றில் இறுதி முடிவு அவைத்தலைவர் வசமே இருக்கிறது ராகுல் விவகாரத்திலும் இதுவே பொருந்தும்